இந்த மாதிரி வீடியோ இதுவரையே யாருமே யூடியூப்ல பதிவிட்டதில்ல. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இதுல நாங்க தந்திருக்க தகவல்கள் கண்டிப்பா உங்களை ஆச்சரியப்படுத்தும். இன்னொரு வேற லெவல் வீடியோல உங்களை எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் எம்ஜே. யூடியூப் சொந்தங்களுக்கு எம்ஜேவின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நமக்கு ஒரு அரிய வகை டைகர் ரால் கிடச்சிருக்கு. இந்த டைகர் ராலை ஆணா பெண்ணா எப்படி கண்டுபிடிக்கிறது, இதோட இனப்பெருக்க வாழ்க்கை சுழற்சி முறை என்னென்ன, இது எப்படி கடலுக்குள்ளே நீந்துது, எப்படி இற சாப்பிடுது அப்படிங்கிற முழுமையான தகவலை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு ரால் தன்னோட உடம்பு பகுதிக்கு கீழே இருக்கிற இந்த கால்களை பயன்படுத்தி தான் கடலுக்குள்ளே நீந்தி போகும். இதில் மொத்தம் 10 கால்கள் இருக்கும். இந்த கால்களை ஆங்கிலத்தில் ஸ்விம்மிங் லெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ராலோட தலைப்பகுதிக்கு கீழே இருக்கிற இந்த கால்களை பயன்படுத்தி தான் ரால் வந்து கடலுக்குள்ளே நடந்து போகும். அது மட்டும் இல்லாமல் அந்த கால்களில் முதல்ல இருக்கிற ரெண்டு கால்களில் ஒருவித கொடுக்கு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இந்த கொடுக்கை பயன்படுத்தி தான் ரால் வந்து தன்னோட இறையை கவ்வி பிடிக்கும். இந்த கால்களை ஆங்கிலத்தில் வாக்கிங் லெக்ஸ்னு சொல்லுவோம். வாக்கிங் லெக்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற இந்த ரெண்டு கால்கள் போன்ற அமைப்பை பயன்படுத்தி தான் வேட்டையாடின இறைய ரால் வந்து உட்கொள்ளும். இப்போ நம்ம பார்க்குறது அந்த ராலில் இருக்கிற ஆண்டனா. இந்த ஆண்டனாவை எதுக்கு பயன்படுத்து அப்படின்னா, தூரத்தில் யாராவது எதிரியோ இல்லை தன்னோட இறையோ வர்றதை இது ஈஸியாக மோப்பம் பிடிச்சிடும். ராலோட வால் பகுதியில் இருக்கிற இந்த துடுப்பு மாதிரி அமைப்பை பயன்படுத்தி தான் ரால் வந்து ஒரு திசையிலேருந்து இன்னொரு திசைக்கு திரும்பி நீந்துறதுக்கு பயன்படுத்துது. ராலோட தலையில் இருக்கிற இந்த கொம்பு அமைப்பு தான் ராஸ்ட்ரம். இந்த கொம்பை பயன்படுத்தி தான் ரால் தன்னோட எதிரிகளையோ இல்லை இறையோ தாக்கி அழிக்கும். இந்த கொம்பு ரொம்ப கூர்மையாக இருக்கும். தெரியாமல் நம்ம கை வச்சா கூட அந்த கையை வந்து நம்ம கையை அது குத்திடும். அப்படி குத்தும்போது ஒரு வகையான கடுக்கிற மாதிரியான உணர்வு நமக்கு ஏற்படுத்தும். இந்த கொம்பு அமைப்பு தான் ரால் வந்து கடலுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக பயன்படுத்தி தன்னோட எதிரிகளை இறையும் தாக்கி அதை உணவாக உட்கொள்ளும். இப்போ நம்ம பார்க்குறது ராலில் இருக்கிற அப்டமினல் செக்மெண்ட்ஸ். இந்த மாதிரி 5 அப்டமினல் செக்மெண்ட்ஸ் எல்லா ராலையும் இருக்கும். ஒவ்வொரு ராலும் பருவத்தை எட்டும்போது இந்த அப்டமினல் செக்மெண்ட்ஸ் உறிஞ்சு மறுபடியும் புதுசாக அப்டமினல் செக்மெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ராலோட கண்ணுக்கு கீழே இருக்கிற இந்த பகுதி ஹார்மோன் கிளாண்ட். இந்த ஹார்மோன் கிளாண்டோட வேலை என்ன அப்படின்னா, ரால் பருவத்துக்கு வந்ததுக்கப்புறம் கடலுக்கு அடியில் இனப்பெருக்கத்திற்கு தேவையான கால சூழ்நிலை இருக்கா, அதற்கு தேவையான தட்ப வெப்பநிலை சரியாக இருக்கா அப்படின்னு தன்னோட உணர்வு நாளங்கள் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு ஹார்மோன்களை இது சுரந்து அந்த ராலை இனப்பெருக்கத்துக்கு தேவையான முட்டைகளை பொறிக்கிறதுக்கு தயார் செய்யுது. ராலோட தலையோட பின்பகுதியில் அடிப்பக்கத்தில் இருக்கிற இந்த பகுதி தான் அந்த ராலோட இனப்பெருக்க ஆர்கன். ஒரு ராலோட ஆர்கன் இந்த அளவு சைஸு வளர்ச்சி அடைஞ்சாதான் அது இனப்பெருக்கத்துக்கு தயாராகும். ஒரு ரால் வந்து இனப்பெருக்கத்தின் போது அதனோட முதுகு தண்டு பகுதியில் தான் முட்டைகளை உற்பத்தி செய்யும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரால் இனப்பெருக்கத்திற்கு தயாராகிடுச்சு அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அந்த ராலோட சைஸு கிட்டத்தட்ட ஒரு 80 கிராமுக்கு மேலே இருக்கணும். நம்ம கையில் இப்போ இருக்கிற இந்த ராலோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 120 கிராம் இருக்குது. அதாவது ஒரு கிலோவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8-9 பீஸ் தான் நிற்கும். ரால் ஆனா பெண்ணா எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த ராலோட தலைப்பகுதிக்கு கீழே இருக்கிற இந்த ஆர்கன் அமைப்பை வச்சு தான் அந்த ரால் வந்து ஆனா பெண்ணா அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்.
இப்போ நம்ம கையில் இருக்கிற இந்த ரால் வந்து ஒரு ஃபீமேல் வெர்ஷன். அந்த ஃபீமேல் ராலோட ஆர்கன் அமைப்பு இப்படி தான் இருக்கும். மேல் ராலோட ஆர்கன் அமைப்பு வித்தியாசமாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் அந்த மேல் ராலோட ஆர்கன் அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக காட்டலாம். இந்த வகை ராள்களை செயற்கையாக பண்ணைகளில் வளர்க்கும்போது அந்த ரால் முழுமையான வளர்ச்சி அடைந்ததும் அந்த ராலோட ரெண்டு கண்களில் ஒரு கண்ணை வெட்டி எடுத்துடுவாங்க. இந்த மாதிரி வெட்டி எடுக்கும்போது அந்த கண்களுக்கு கீழே இருக்கிற அந்த ஹார்மோன் கிளான்ஸ் தானாகவே தூண்டப்பட்டு இனப்பெருக்கத்திற்கு தேவையான ஹார்மோன்களை சுரக்க ஆரம்பிக்கும். இந்த ஹார்மோன்கள் சுரக்க ஆரம்பித்தவுடன் இந்த பெண்ராலை தனியாக ஒரு பண்ணை குட்டையில் எடுத்து போட்டு அது கூட ஆண்ட்ராலையும் சேர்த்து விட்டுருவாங்க. இந்த ஆண்ட்ராலும் பெண்ராலும் இணைஞ்சு இனப்பெருக்கத்தை செஞ்சு அது முட்டையிடுற அந்த பருவம் வந்த உடனே மறுபடியும் இந்த பெண்ராலையும் ஆண்ட்ராலையும் பிரித்து தனித்தனி பண்ணை குட்டையில் விட்டுருவாங்க. இனப்பெருக்கம் முடிஞ்சு 4-5 நாட்களில் இந்த பெண்ரால் முட்டை பொறிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பெண்ரால் ஒரு இனப்பெருக்கத்தின் போது 80,000 முதல் 1,00,000 முட்டைகள் வரை இடும். பொதுவாக கடலில் இந்த வகை ராள்கள் கிடைக்கும்போது இதை உசுரோடு நம்ம கரைக்கு கொண்டு வந்தோம்னா இதுக்கு நல்ல விலை கிடைக்கும். ஆனால் இந்த ராள்களை அவ்வளோ சீக்கிரத்தில் உசுரோட கரைக்கு கொண்டு வர முடியாது. அப்படி இந்த ராள்களை உசுரோடு நம்ம கொண்டு வரணும்னா நிறையா மெனக்கடணும். கையில் எப்போதுமே ஒரு ஏர் மோட்டர் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ராலை பிடிச்ச உடனே தனியாக ஒரு வாளியிலேயோ இல்லை பக்கெட்லேயோ போட்டு அந்த ஏர் மோட்டரை செட் பண்ணி அடிக்கடி தண்ணி மாற்றிக்கிட்டே வரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ராலுக்கு எந்த வித ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்காமல் நம்ம அதை நம்ம கரைக்கு கொண்டு வரணும். அப்படி நம்ம கரைக்கு கொண்டு வந்தோம்னா ஒரு ராலோட விலையே கிட்டத்தட்ட 10,000-க்கு மேலே போகும். இதில் சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இப்படி பிடிச்சிட்டு வர ரால் பெண் ராலாக இருந்து அதில் ஏற்கனவே முதுகு பகுதியில் சினை முட்டைகள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ராலோட மதிப்பே கிட்டத்தட்ட 40,000 ரூபாய்க்கு மேலே போகும். இன்றைக்கி நமக்கு கிடைச்ச இந்த ரால் ஏற்கனவே இருந்து போயிருந்ததால் இந்த ராலோட மதிப்பு ஒரு 100 ரூபாயிலேருந்து ஒரு 200 ரூபாய்க்குள்ளே தான் போகும். இன்னொரு சிறப்பான வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.